இது வந்து சர்ப்பகாவு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆலயத்தை. இந்த ஆலயம் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம், கேரளாவில் அமைந்துள்ள திருவனந்தபுரத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் வந்து இது இருக்குது. இந்த கிராமத்தினுடைய பெயர் வந்து கிழக்கு கோட்டை. இங்கே இருக்கக்கூடிய அந்த அம்மனோட பெயர் வந்து பழஞ்சிறை தேவி. இந்த அம்மனுக்கு என்ன பெருமை, இந்த ஆலயத்தில் ஏன் அந்த சர்ப்பகாவுக்கு ரொம்ப ஒரு விசேஷம் அப்படிங்கிற கதையை பார்க்கலாம். சர்ப்ப பூஜை செய்வதற்கு ரொம்ப ஏற்ற ஒரு கோவில். இங்கே வந்து என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து எல்லாமே உக்ரமான தேவதைகள் இருக்கக்கூடிய ஆலயம்தான். இது ஏன் சர்ப்பத்துக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய 6 அடிக்கு ஒரு நாகம் சிலை இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு முனிவர் தபஸ் பண்ணார். அந்த முனிவருக்கு வந்து அம்பாள் பிரத்யட்சமாகி அந்த அம்பாளை எப்படி பார்த்தாரோ அந்த உருவ சிலையை அவர் அப்படியே வடிவமைத்தார். இதெல்லாம் வந்து அனந்தன் காடு அப்படின்னு பேர் திருவனந்தபுரத்துக்கு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய தேவி வந்து பார்த்திங்கன்னா கொடுங்கலூர் பகவதி மாதிரியே தான் இருப்பாங்க. இந்த தேவியை நம்ம வழிபாடு செய்வதற்கு என்ன சிறப்பு, இப்போ பொதுவாக வந்து இந்த செவ்வாயும் ராகுவும் ஜாதகத்தில் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் கடகராசியிலலாம் இருந்ததுன்னா அவளுக்கு தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இல்லைன்னா ரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருக்கும். இதில் ஒரு சிலருக்கு பிரெஸ்ட் கேன்சர், அந்த லேடிஸ்கெல்லாம் வந்து பிரெஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு இந்த காம்பினேஷனில் சில கிரகங்களினுடைய பார்வையெல்லாம் இருக்கும். அதுக்காக செவ்வாய் ராகு கடகத்தில் இருந்தால் உடனே லேடிஸ்க்கு பிரெஸ்ட் கேன்சர் வருங்கிற கட்டாயம் கிடையாது. அவங்களுக்கு சந்திரன் எங்கே இருக்குது, அவங்க என்ன ராசி அப்படிங்கிறத வச்சும் இருக்குது. அப்போ இந்த செவ்வாய் ராகு காம்பினேஷன் வந்து ஒரு ரத்தத்தில் நமக்கு ஒரு வியாதியை கொடுப்பதற்கு வழிவகுக்கும். அதில் கேன்சர் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வியாதி. இந்த ஆலயத்தில் நம்ம செய்யக்கூடிய அந்த சர்ப்ப பூஜை வந்து இந்த செவ்வாய் ராகுவுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக சொல்லப்படுகிறது. அதுவும் லக்னத்திலேயே செவ்வாய் ராகு, 12 லக்னம் இருக்கு இல்லையா, அதில் எந்த லக்னம் வேணாலும் இருக்கலாம். இந்த லக்னத்தில் செவ்வாய் ராகு அமைப்பு இருந்தால் இந்த இரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும். அதற்கு இந்த ஆலயம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயமாக கருதப்படுகிறது. இந்த கிழக்கு கோட்டை அப்படிங்கிற ஊர், இங்கே இருக்கக்கூடிய பழம் சிறை தேவி. இந்த ஆலயத்தில் வந்து ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த ஆலயத்தை பற்றி பாடல் வந்து பாடுவாங்களாம். இது மாதிரி நம்ம எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை இல்லையா, 41 நாட்கள் விரதம் இருப்பார்களாம் இந்த பாடலை பாடுவதற்கு. இது வந்து மாசி மாதத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் அந்த உற்சவம் வந்து ஆரம்பிக்குது. இந்த பாடலை கேட்டாலே நமக்கு அவ்வளோ புண்ணியமா இந்த வியாதிகள் எல்லாம் தீருமா. ஒரு அழகான ஆலயம், தமிழ்நாட்டை விட்டு நம்ம கேரள மாநிலத்தில் போய் நம்ம பார்த்தோம். கேரளா போகிறவங்க கண்டிப்பாக அந்த ஆலயத்திற்கு போகலாம். கேரளாலே இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு போயிட்டு நாகராஜரை தரிசனம் செய்து இங்கே இருக்கக்கூடிய தேவியையும் தரிசனம் செய்து இந்த மாசி மாதத்தில் நடைபெறக்கூடிய உற்சவங்களில் கலந்து கொண்டு தோஷங்களை விலக்கி கொள்ளலாம். இன்றைக்கி சுபதினம் நிகழ்ச்சியில் ரொம்ப ஒரு அழகான ஆலயத்தையும் மற்றும் 12 ராசிகளுக்கு பலனையும் பரிகாரத்தையும் தான தர்மங்களையும் பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.